எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹெல்த் டிப்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சர்க்கரை நோய். இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த சர்க்கரை நோய் குறையிறதுக்கு சித்தா மருத்துவப்படி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பேச போகிறோம். சித்தா மருத்துவங்கிறது ஒரு உன்னதமான மருத்துவங்க, ஆனால் இப்போ வந்து அதை நிறைய பேர் மறந்துட்டாங்க. சித்தா மருத்துவத்தை யூஸ் பண்ணி நம்ம நிறைய சர்க்கரை நோய் குணமாக்க வழிகள் இருக்கு, அதை பத்தி இப்போ. சரியான இலைய பொடி செஞ்சுட்டு வச்சுக்கணும். நெல்லி முள்ளி பொடி, நாவல் கொட்டை பொடி, வெந்தய பொடி, சிறு குறிஞ்சான் இலை பொடி, இதெல்லாம் நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். எல்லாத்தையும் வாங்கி சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து ஒரு டம்ளர் தண்ணீர்ல போட்டு கொதிக்க வைத்து காலையிலையும் மாலையிலையும் சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை நோய் குறையுங்க. அதே மாதிரி நாவல் பழ கொட்டைகளை காய வச்சு நல்லா இடித்து பொடி செய்து அதை தினமும் அரைக்கரண்டி அளவு எடுத்து சாப்பிட்டு வந்தோம்னா சர்க்கரை நோய் குறையும். மாமரத்தின் களிர் இலைகளை எடுத்து உலர்த்தி இடித்து பொடி செய்து வைத்துக்கொள்ளணும். அந்த பொடியில ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டிக்கொள்ளணும். அந்த கஷாயத்தை தினமும் காலையில சாப்பிட்டு வந்தோம்னா நீரிழிவு நோய் குறையும். வேப்பம்பூ, நெல்லிக்காய் பொடி, துளசி பொடி, நாவல் கொட்டை பொடி ஆகியவற்றை சேர்த்து தினமும் அரைக்கரண்டி அளவு சாப்பிட்டு வந்தா சர்க்கரை நோய் குறையும். சாதாரணமா பிஞ்சு அவரைக்காயை நறுக்கி பொரியல் செய்து தினமும் சாப்பாடோட சேர்த்து சாப்பிட்டு வரணும். அதே மாதிரி வாழைக்காய் தோலை எடுத்து நீரில் போட்டு பிசைந்து கழுவி அந்த நீரை மூணு வேளைகள் குடித்து வந்தாலும் நீரிழிவு நோய் குறையும். நீரில் துளசி இலை, வில்வ இலை மற்றும் வேப்பிலைகளை போட்டு நன்றா காய்ச்சி வடிகட்டு காலையில் குடித்து வந்தால் நீரிழிவு நோய் குறையும். இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில உபயோகிக்கிற ஒரு மருந்து வகை தான். இதை உபயோகப்படுத்தீங்கன்னா உங்களால் சர்க்கரை ஒரு அளவு கண்டிப்பா ஒன்னா ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல குறைய வாய்ப்பு இருக்கு. உபயோகப்படுத்தி பாருங்க. நன்றி, வணக்கம்.